தனுஷ் ஐஸ்வர்யா தம்பதியினர் பிரிவதற்கு காரணம், தனுஷின் அம்மா அப்பா இருவரும் ரஜினி வீட்டுக்கு செல்லும் பொழுது அங்கு அவர்களை சரிவர கவனிக்கவில்லை என்று மரியாதை கொடுக்கவில்லை என பத்திரிகையாளர் ஜெய்ஆர் பாலு பேசியிருக்கிறார். ரஜினி ஹிட் நடிகராக இருந்த காலகட்டத்தில் தனுஷின் சகோதரியின் நண்பி தனுஷை விட வயதில் மூத்த பெண்ணாக ஐஸ்வர்யா தனுஷை காதலித்தார். ஆனால் இதை தனுஷ் ஆரம்பத்தில் விரும்பவில்லை. ஆனாலும் ஐஸ்வர்யா உறுதியாக இருந்த நிலையில் வேறு வழியில்லாமல் இரு வீட்டாரும் சேர்ந்து தனுஷ் ஐஸ்வர்யா கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி வைத்தனர். கடந்த 2022 இருவரும் விவாகரத்து மனு தாக்கல் செய்திருக்கும் நிலையில் இது குறித்து பத்திரிகையாளர் ஜெய்ஆர் பாலு பேசியிருக்கிறார். அவர் பேசும் பொழுது, தனுஷ் ரஜினி வீட்டு மாப்பிள்ளை ஆன பொழுது சக நடிகர்கள் பார்த்து தனுஷை பொறாமைப்பட்டனர். ரஜினி அப்போது உச்சக்கட்ட சிறந்த முன்னணி நடிகராக இருந்தார். 2004 தனுஷும் ஐஸ்வர்யாவும் திருமணம் செய்து கொண்டனர். எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தனுஷ் ஐஸ்வர்யா வாழ்ந்து வந்தனர். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். தனுஷின் அம்மா அப்பா இருவரும் ரஜினி வீட்டுக்கு செல்லும் பொழுது அங்கு அவர்களை சரிவர கவனிக்கவில்லை என்றும் மரியாதை கொடுக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி சிறியதாக ஆரம்பித்த பிரச்சனை தான் இன்று விவாகரத்து அளவில் பூகம்பமாய் வெடித்துள்ளது. இப்படி ரஜினி வீட்டில் தன் பெற்றோருக்கு மரியாதை இல்லை என்றுதான் நடிகர் தனுஷ் அதே போயஸ் கார்டனில் மிகப்பெரிய ஒரு அரண்மனையை கட்டி அதில் தனுஷுடைய அப்பாவையும் அம்மாவையும் உட்கார வைத்திருக்கிறார் என்று பேசினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.